வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் 15, இது வந்து 9th வரலாறு பகுதி. ஓகே, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எகிப்து நாகரிகம் டேஸ் நதிக்கரையில் வளர்ந்தது. எகிப்து நாகரிகம்னா நைல், சரிங்களா? எகிப்து நாகரிகம், அப்புறம் வந்து ஹரப்பா, அப்புறம் இன்னொன்று மோஹஞ்சதாரோ, அது வந்து பார்த்துங்க. அது வந்து ஹரப்பா வந்து ராவின்னு நினைக்கிறேன், மோஹஞ்சதாரோ வந்து சிந்துன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இது ரெண்டு ஹரப்பா மோஹஞ்சதாரோ, இது ரெண்டு என்னென்னு தெரில, அது ரெண்டு பார்த்துங்க, ஓகேங்களா? சிந்து ராவி இது ரெண்டு மாறி மாறி வரும், ஓகேங்களா? இப்போ வந்து எகிப்து நாகரிகம் வந்து நைல் நதி, ஓகேங்களா? இது வந்து 6th இருக்குது, போய் பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அடுத்த ரெண்டாவது குவஸ்டின், சீனாவின் சிறப்புமிக்க பானம் வந்து தேநீர், ஓகேங்களா? சீனாவின் சிறப்புமிக்க பானம் வந்து தேநீர். அறிவார்ந்த இறைச்சியை கண்ட நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு. ஓகே, இப்போ வந்து ஹரப்பா வந்து ராவி தான், சரிங்களா? ஹரப்பா வந்து ராவி, சிந்து வந்து மோஹஞ்சதாரோ வந்து சிந்து நதிக்கரையில் தோன்றுச்சு. எகிப்து வந்து நைல் நதிக்கரை, ஓகேங்களா? நைல் நதிக்கரை, இது மூணு கரெக்டு தான், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 4வது குவஸ்டின் பாருங்கள். இந்தியா, சாரி, கிறிஸ்தவர்களின் புனித பூமி, கிறிஸ்தவரின் புனித பூமி எதுனா ஜெருசலேம். அடுத்து 5வது குவஸ்டின், சிங்க இதயம் என்ற பட்ட பெயர் பெற்றவர் வந்து முதலாம் ரிச்சர்ட், சிங்க இதயம். அடுத்து இயேசு சங்கம் என்ற சமயப்பை தோற்றுவித்தவர், வந்து இக்னோசியஸ் லயோலா, ஓகேங்களா? இது வந்து போன வருஷம் பிசி குவஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ஆனால் குவஸ்டின் வந்து இப்படி கேட்கல, இது வந்து வேறு விதமாக கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து 7வது, மோனாலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை தீட்டியவர் வந்து டாவின்சி, ஓகேங்களா? ஒரு முழு பேர் வந்து லியாண்டோ டாவின்சி. அடுத்து 8வது குவஸ்டின், இங்கிலாந்தின் முதல் பயணியர் தொடர் வந்து இயக்கப்பட்ட ஆண்டு இங்கிலாந்தில், ஓகேங்களா? இங்கிலாந்தில் எப்போ முதல் இந்திய இங்கிலாந்தில் வந்து முதல் பயணியர் தொடர்ந்து எப்போ இயக்கப்பட்டதுன்னா 1830, ஓகேங்களா? 1830. இதுவே இந்தியாவில் முதல் பயணியர் தொடர்ந்துன்னு கேட்டாங்களா, இங்கிலாந்துக்கு பதில் இந்தியான்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவில் வந்து 1853 மும்பை டு தானேன்னு வந்து எல்லாத்துக்கும் தெரிந்தது தான். ஆல்ரெடி முன்னாடி டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இது பார்த்துங்க, இங்கிலாந்துன்னு கேட்டாங்கன்னா 1830, ஓகேங்களா? இந்தியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1830லையே, ஓகேங்களா? பார்த்துங்க. அடுத்து 9வது, காட்டன் ஜின்னி என்ற விதை நீக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் வந்து யாருன்னா எலிவிட்னி, ஓகேங்களா? எலிவிட்னி. ஓகே, அடுத்து வந்து இந்த மெக்காதம், ஜான்கோ, ஹம்பரி டேவி, இதெல்லாம் வந்து எதுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சவங்க, ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் என்னென்னு வந்து பார்த்துங்க, ஓகேங்களா? 9th புக் பேக்லேயே இருக்குது, பொறுத்துகள் இருக்குது, சரிங்களா? பொறுத்துகள் இருக்குது, பார்த்துங்க. ஓகே, அடுத்து 10வது, தொழிற்புரட்சியின் தாயகம் இங்கிலாந்து, ஓகேங்களா? ஓகே, அடுத்து 11வது குவஸ்டின், பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு. பிரெஞ்சு புரட்சின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, இப்போ ஞாபகம் வச்சுக்க நல்லா பிரெஞ்சு, ஓகேங்களா? பிரெஞ்சுனா 7, 8, 9 வரிசையாக நம்பர் வரும், ஓகேங்களா? 7, 8, 9 1789. ஃப்ரெஞ்சுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கட்டலாம், ஈஸியாக நம்ம ஆண்டு வந்து ஈஸியாக போட்டுடலாம். 7, 8, 9 வரிசையாக போட்டுருங்க, அதான் பிரெஞ்சு புரட்சி. இது மட்டும் எந்த காலத்துக்கு நமக்கு மறக்காது, ஓகேங்களா? பிரெஞ்சு புரட்சினா 7, 8, 9, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ருசோ, ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை யாருன்னா என்று அழைக்கப்பட்டவர் வந்து நெப்போலியன் போனாபார்ட், பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை. ஓகே, அடுத்து வந்து 14வது, பிரெஞ்சு புரட்சி டேஸ் மன்னரது காலத்தில் நடைபெற்றது. பிரெஞ்சு புரட்சி யார் காலத்தில் நடைபெற்றுச்சுன்னா 16ஆம் லூயி. அடுத்து 15வது, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உத்திராச்சாரியார் பற்றி பல்லவர்களது டேஸ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறதுனா குடுமியான்மலை, ஓகேங்களா? குடுமியான்மலை கல்வெட்டு தான் இந்த இசைக்கலைஞர் உத்திராச்சாரியார் பற்றி குறிப்பிடுது, குடுமியான்மலை. ஓகே, அடுத்து வந்து 16வது,
தமிழ் மொழி குறைந்தபட்சம் தேசாண்டு மொழி, தேசாண்டுகள் தொடர்ச்சியான வரலாற்றை பெற்றிருக்கு. அதாவது தமிழ் மொழிக்கு வந்து, தமிழ் மொழி வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வரலாற்று பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது 2500, அதாவது தமிழ் மொழி தோன்றி ஒரு 2500 ஆண்டுகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து 17வது ஸ்டேட் ஜென்ரல் டேஷ் நாட்டின் பாராளுமன்றம். அதாவது ஸ்டேட் ஜென்ரல்னு வந்து எந்த நாட்டோட பாராளுமன்றம் சொல்லுவாங்கன்னா பிரான்ஸ். ஓகேங்களா, பிரான்ஸ். அடுத்து 18வது சமய சீர்திருத்தத்திற்கு மூல காரணமானவர். சமய சீர்திருத்தத்துக்கு வந்து மூல காரணமானவர் வந்து மார்ட்டின் லூதர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர். இவர் தான் சமய சீர்திருத்தத்துக்கு வந்து மூல காரணமானவர். பெரியார் அம்பேத்கர் நீங்கள் இது வந்து இவங்களாம் வரமாட்டாங்க. இது வந்து என்னென்னா சமய, ஓகேங்களா, சமய சீர்திருத்தத்துக்கு மூல காரணமானது மார்ட்டின் லூதர். ஓகே. அடுத்து வந்து சீனாவின் துயரம் என்னும் ஆறு வந்து, சீனாவின் துயரம் வந்து மஞ்சள். ஓகேங்களா, மஞ்சள் அல்லன்னு மஞ்சளுக்கு வந்து இன்னொரு பேர் என்னமோ சீவாங்கோன்னு, ஒரு சீவாங்கோன்னு அதுக்கு பேர் நினைக்கிறேன். ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. மஞ்சள்னு சொல்லுவாங்க அல்லைன்னா சீவாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து 20வது வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் வந்து சீனர்கள். ஆப்ஷன் ஏ வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் வந்து சீனர்கள். ஓகே. இப்போ வந்து டெஸ்ட்டு இதோட 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுக்கு ஆன்சர் கீ வந்து கீழே இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கு வந்து 10th படிச்சுக்கோங்க. நாளைக்கு கூட வந்து வரலாறு பகுதி முடியுது. இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாத்தையும் வந்து ஒருக்க நல்லா ரீகால் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கு. ஓகே. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.